தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச செயலர் செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட செய்தியானது உண்மைக்கு புறம்பான செய்தியாகவும் மக்களுக்கு சேவையினை வழங்குவதில் இடையூறாகவும் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான உண்மைக்கு புறம்பான ஒரு தலைப்பட்சமான செய்தியினை வெளியிடமைக்காக நாங்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தின் அடிப்படையிலே இச்செய்தியினை வன்மையாக கண்பதோடு இது எங்களுக்கு பல்வேறு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுமக்களுக்கு சிறந்த சேவையினை வழங்குவதில் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றதனால் பொதுமக்களுக்கான சேவையினை எங்களுக்கு சிறப்பாக முன்னெடுப்பதில் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே இந்த தனியார் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்தியினை நாங்கள் வன்மையாக செயலாளர் உண்மையிலே ஒரு சிறந்த செயலராக இங்கே கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அண்மைக்காலம் இந்த ஊடகங்களிலே வழியாகின செய்தியை பார்த்த போது உண்மையிலே சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தினராகிய நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம். இப்படியான உண்மைக்கு புறமான செய்திகளை வெளிவிடுவதில் இந்த இரு சாராரும் ஒரு புரிந்துணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சேவையை எங்களுடைய பிரதேச செயலாளர் செய்வதற்கு ஒரு இலகுவான வழியை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த ஊடகங்களிலே தவறான பிழையான ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த விளக்கங்களை கூறியவர்கள் நன்கு சிந்தித்து எங்களுடைய பிரதேசம் சிறந்த முறையில் வர வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு அவங்க செயற்பட வேண்டும் என்று இந்த அலடிவம்பு பிரதேச செயலக சமூத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டு அலடிவம்பு பிரதேச செயலக கிராம அலுவலர் சார்பாக அக்கரைப்பேட்டை 9 கிராம அலுவலர் சீன அருளாயா அறிவித்திருந்தது. அன்னைக்காலமாக மீடியாக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வந்து பிரதேச செயலாளர் பிரதேச செயலர் தொடர்பான பிழையான கருத்து முன்வைக்கப்படுது. இது வந்து உண்மைக்கு முரமான எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் செயற்பாடு. அதை கிராம அலுவலர் யூனியன் வந்து நாங்கள் ப்ரெஷருக்குள்ளாகி வேலை செய்கிற மன அழுத்தத்துக்குள்ளாகிடும்னு சொல்லி அனுப்பப்பட்ட நியூஸ் வந்து உண்மைக்கு புறம்பானது என்றும் நாங்கள் சம்பந்தமாக நாங்கள் உரிய யூனியனுடைய நடவடிக்கைக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் வந்து நாங்கள் அதை மறுப்பு தெரிவிச்சிருந்தோம். நாங்கள் எங்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எங்களை இந்த இல்லாமல் எங்களை சுயமாக நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வரை காலம் நாங்கள் கிட்டத்தட்ட 14 வருடமாக கிராம அலுவலர் பிரிவில் இந்த கடமையாற்றுகிறேன். இதுவரை நாங்கள் 5 பிரதேசியலாளர்களை வேலை செய்திருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம். இதுவரை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்டு அறியக்குள்ள உங்களுடைய பிரச்சனையை தெளிவாக நீங்கள் விளைவு கொள்ளலாம். சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களும் எமதி சகல சகோதர இனங்கள் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் வாழ்கின்றோம். எங்களை பிரச்சனை ஏற்படுத்தி எங்கள் ஊடாக பிரிவுகளை ஏற்படுத்தி சில பேர் நன்மையடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்களும் உத்தியோகத்தரும் நாங்களும் நிச்சயமாக விடமாட்டார் என்பதை கூறிக்கொள்வதோடு எமது பிரதேச செயலாளர் தொடர்ந்து எமது பிரதேச செயலாளர் பவாதரன் சேர்த்த அவர்கள்தான்.
இந்த பிரதேச செயலகத்துக்கு. ஏன்னு சொன்னால் மக்கள் மிகவும் விருப்பம், மக்கள் சேவை வழங்குறதால் மக்களுக்கு நன்றாகவே சேவை செய்கின்ற ஒரு பிரதேச செயலாளர்களாக இனங்கண்டிருக்கின்றார்கள். ஆயினால் இதற்கு எங்களுடைய கடமைக்கும் அவதூறு ஏற்படுகின்ற ஊடகங்களாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் நாங்கள் உத்தியோகத்தர் சார்பாகவும் பிரதேச மக்கள் சார்பாகவும் மிகவும் வன்மையாக